ஸ்ப்ரே பண்ணதா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சோ அக்ரி காரன் மார்க்கி கம்ப் யூஸ் பண்ணதே சோ அத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ட்ரோல் கேமரா வந்து நம்ம வந்து ரொம்ப தூரமா இருந்துச்சுனா நம்ம வந்து பார்க்கிறதுக்காக இப்போ வந்து விவசாயத்துக்கும் நம்ம வந்து ட்ரோல் கேமராவை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது. என்னடா இப்போ அக்ரிக் மட்டும்தான் வரலேன்னு பார்த்தேன். ஸோ இப்போ அதுக்கும் வந்துடுச்சு. ஸோ இது எங்கள் வயல் தான். ஸோ எங்கள் வயல் கீரை போட்டிருக்கோம். ஸோ அந்த கீரைக்கு மருந்து அடிக்கிறதுக்காக நாங்கள் இந்த புதுசாக வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ ஒரு ஏக்கருக்கு வந்து 600 ருபீஸ் வாங்குறாங்க புது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்லாவே ஸ்ப்ரே பண்ணுது. பார்க்கறதுக்கே அப்படியே நல்லாவே இருக்குது. நம்ம அடிக்கிறதோட நமக்கு கீரை நல்லபடியாக வளர்ந்துச்சுன்னா போதும். விவசாயின்றது ரொம்பவே கஷ்டம்தான். விவசாயம் ஈஸியாக சொல்லிடுறாங்க, அதுக்கு எவ்வளோ கஷ்டன்றது அதில் பாடுபடுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் விவசாயத்துக்கு இதுவரையும் போனது கிடையாது. இந்த வீடியோ கூட என்னோடய ஹஸ்பண்டாக எடுத்தாங்க. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப நீட்டாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணிடுது. ஸோ நம்ம கையிலனா அது பின்னாடி மாட்டிக்கிட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க முதல்லலாம். ஸோ இன்னும் போக போக என்னென்ன விஞ்ஞானம் கண்டுபிடிக்குமோ தெரியல. நல்லாவே ஸ்ப்ரே பண்ணது. மருந்து நம்ம எது கடிக்கிறோன்னா கீரை வந்து நல்லா வளர்கிறதுக்காக தான். இது வந்து ரொம்பவே ஹைஜீனிக்கான ஒரு ஸ்ப்ரே தான் அடிக்கிறோம். ஸோ எல்லாமே ஆர்கானிக் தான் இருக்கு. ஸோ அதுலேருந்து வாங்க வந்து ஆர்கானிக் அந்த வரப்பு போய் திரும்பி வரோம். ஸோ இதில் எந்த ஒரு மெடிசினல் இதுவும் கிடையாது. ரசாயனம் கலந்த மருந்தெல்லாம் நாங்கள் அடிக்கிறது கிடையாது. ஒன்லி ஆர்கானிக் யூஸ். நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆர்கானிக். ஸோ மக்களுக்கும் ஆர்கானிக் தானே நம்ம கொடுப்போம். எங்கள் அதுமாரி தான் நாங்கள் செய்வோம். செமையாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது ரொம்ப தூரம் போயிட்டு வர்றதுனால என்னால் சரியா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நம்ம நிக்கணுமா? நான் எடுத்திருந்தேன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சரியாக ஜூம் பண்ணி தந்தில. ஸோ முடிஞ்ச வரையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போது இதுதான் வந்து ஃபேமஸாக இருக்குது ட்ரோல் கேமரா. எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் ட்ரோல் கேமராவை. ஸோ விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கீரை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தண்ணி பாய்ச்சி மருந்தடித்து களை எடுத்து என்ன பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது அதை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஈஸியாக வந்து வாங்கிட்டு போயிடுவோம் ஒரு கட்டு. நம்ம எல்லாருமே வந்து விலை உயர்ந்த பொருள்லாம் விலை பேசி வாங்க மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு கீரை கட்டு வந்து சொன்னோம்னா ரூபாய் கம்மியாக தர மாட்டிங்களான்னு கேட்குறாங்க. பட் ஆனால் அந்த விவசாயி அங்கே படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க சொல்கிற விலையோடு நீங்கள் 2 மடங்கு வந்து கொடுத்து வாங்குவீங்க. ஸோ விவசாயம் பண்ணுறவங்கக்கிட்ட மட்டும் காய்கறி கீரை விற்கிறவங்கக்கிட்ட வியாபாரம் பேசாதீங்க. ஸோ நாங்கள் பண்ணுறதுனால சொல்லலை. ஸோ விவசாயியோட கஷ்டத்தை தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நகை வாங்க போகிறோம், அவன் சொன்ன ரேட்டுக்கு நம்ம வாங்குகிறோம். ட்ரெஸ் எடுக்கிறோம், ஷூ வாங்குகிறோம், ஸோ சொன்ன ரேட்டுக்கு வாங்குகிறோம். ஸோ விவசாயிக்கிட்ட பேரம் பேசாமல் அவன் சொல்கிற அவங்க வந்து என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.